ஜனநாயக முறையில் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வை பள்ளி மாணவர்களிடையே ஏற்படுத்தும் வகையில் கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள சுகுணா பீப் பள்ளியில் மாதிரி தேர்தல் நடைபெற்றது. இந்திய ஜனநாயகத்தை காக்க 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் முறையாக வாக்களிக்க முன்வர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அனைத்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் பள்ளி மாணவர்களும் தேர்தல் பற்றியும் வாக்களிப்பது பற்றியும் தெரிந்து கொள்ளும் வகையில் காலப்பட்டி பகுதியில் உள்ள சுகுணா பீப் பள்ளியில் இன்று மாதிரி தேர்தல் நடைபெற்றது. இதில் 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் பயிலும் 1700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இப்பள்ளியின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி கூறுகையில், தற்போது அனைத்து பள்ளிகளில் இதுபோன்று தேர்தல் நடத்தும் முறை அமல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதேபோன்று சுகுணா பள்ளியிலும் மாதிரி தேர்தல் நடைபெற்று வருகின்றது. இந்திய நாட்டில் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை தேர்தல் நடைபெறுவதைப் போலவே இந்த மாதிரி தேர்தலில் நிற்கும் மாணவர்கள் முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்தனர். அவர்களின் வேட்புமனு ஏற்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்க உள்ள மாணவர்களிடம் நேரடியாக சென்று வாக்கு சேகரித்தனர். ஒவ்வொரு போட்டியாளரும் வெற்றி பெற்றால் பள்ளி நிர்வாகத்துடன் இணைந்து மாணவர்களுக்கு என்னென்ன செய்யப்படும் என்பதை மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தனர். பின்னர் இன்று அனைத்து மாணவர்களும் வரிசையில் நின்றபடி வாக்கு செலுத்த வந்தனர். அவர்களின் கைகளில் மையிடப்பட்டு பின் வாக்கு செலுத்தினர். மாணவர்கள் கணினி முறையில் தங்களது வாக்கை எவ்வாறு வாக்கு செலுத்த வேண்டும் என்று ஆசிரியர்கள் மாணவர்களிடம் செய்முறை விளக்கம் அளித்து வாக்குப்பதிவை பதிவு செய்தனர். முழுக்க முழுக்க கணினி முறையில் நடத்தப்பட்ட வாக்குப்பதிவில் மாணவர்கள் அளித்த வாக்குப்பதிவு எவ்வளவு, யார் யார் முன்னிலையில் உள்ளனர் என்பதை இணையதளம் மூலமாக ஒவ்வொரு மணி நேரமும் பள்ளி நிர்வாகம் பரிசோதனை செய்தது. இது மாணவர்கள் மத்தியில் தேர்தல் பற்றிய அச்சத்தை முற்றிலுமாக நீக்கும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் சுகுணா பள்ளியின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி, தாளாளர் சுகுணா, பள்ளியின் முதல்வர் பூவனம், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஷோபா என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த எலெக்ஷனுங்கிறது இருக்குது. எலெக்ஷன் வைக்கிறதுனா முதல்ல வந்து யார் யார் தலைவராக விருப்பப்படுறாங்களோ அவங்ககிட்ட நாமினேஷன்ஸ் வாங்கிட்டு அவங்கள வந்து நாமினேஷன் ஸ்க்ரூட்டனைஸ் முடிஞ்சப்புறம் அவங்கள வந்து கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறோம். கேண்டிடேட் அனௌன்ஸ் ஆனப்புறம் அவங்க கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடு பேசுகிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க இந்த ஸ்கூலுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ண போகிறாங்க, எப்படி அகடமிக்ஸ் ஆகட்டும் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஆகட்டும் எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வர போகிறாங்கங்கிற பேசி அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இதில் வந்து எலக்ட்ரானிக் முறையில் எலெக்ஷனில் இவங்க வந்து இங்கே ஓட்டு போடுறதுக்கு ஒரு நல்ல பழக்கமாகவும் இது அமைகிறது.